துரோகத்தின் வேர் பேராசை. தகுதியில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்கிற அவா உந்தி தள்ள நம்பியவர்கள் கழுத்தை நச்சியமாய் பேசி நயமாக அறுப்பதே துரோகிகளின் கைவண்ணம். சில நேரங்களில் அது பொறாமையால் பூக்கும். பொறாமை நிறைந்திருப்பவன் அவனை விட அவன் எதிரியையே அதிக நேரம் நினைத்து கொண்டிருப்பான். உலகம் எப்போதும் ஒரே மாதிரியே இயங்குகிறது. எல்லா ஊர்களிலும் மனிதர்கள் ஒன்று போலவே இருக்கிறார்கள் என்பதை பயணம் செய்பவர்கள் பட்டறிவால் உணர்வார்கள். சுயநலம் சேர்ந்தவரையும் அழிக்கும் தீ. கோயில் கட்டியவனை இடித்து தள்ளிவிட்டு பிரசாதத்திற்கு கையேந்துபவர்களை காண முடியும். நம் குப்பியில் இருக்கிற நீரை இரவல் வாங்கி நமக்கு ஒரு சொட்டும் வைக்காமல் அறிந்து விடுபவர்கள் அதிகம். நற்செய்திகள் தொடரும்.